ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தமிழ்நிலை சோலா டெக்கடிதல் உள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நிலையின் வணக்கம் இந்த எதை எதிர்பார்த்தி பார்க்க போகிறேன்னா நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்ரி வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் ஓகேங்களா ஒரு அஞ்சு காரணத்தை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச நான் கண்டுபிடிச்ச தான் உங்ககூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்ரி வண்டி வச்சுருக்கிறவங்க இது யாரும் சொல்லின்னுக்க மாட்டாங்க சொல்லியிருந்தாலும் அந்த பேட்டரி விற்கிறதுக்கோசரம் சொல்லி நிற்பாங்க ஓகேங்களா எதுவும் இல்லைன்ட்டு அது ஓகேங்களா நெகட்டிவ் என்ன இல்லை பாசிட்டிவ் என்னென்ன இந்த வீடியோ சொல்லுறோம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து அதிகமாக பேட்ரி வண்டி தான் அதிகமாக போகுது எலக்ட்ரிக் வண்டி தான் அதிகமாக வரும் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே எல்லாமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் வண்டி அதே மாதிரி எலக்ட்ரிக் வண்டிலாம் நிறையா வந்துன்னே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து வண்டி மெயின்டென்ஸ் பண்ணுறவங்களோ பேட்ரி மெயின்டெனன்ஸ் மட்டும் ஆகணும் அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நல்லா புரிஞ்சிக்காங்க யார் சொல்கிறாங்க அதான் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் வந்து இன்னைக்கு போட்டு ரெண்டு நாள் விட்டு போடலாம் என்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் போகிறோம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பாக பேட்ரி வண்டி வச்சு நிற்கிறோம் டெய்லியும் சார்ஜ் போட்டே ஆகணும் நூறு சதவீதம் சார்ஜ் போட்டே ஆகணும் அப்படி சார்ஜ் போட்டால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து சார்ஜ் போடுற வந்து உங்கள் பேட்டரி கண்டிப்பாக வாங்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே வண்டியில் விட்டு அப்படியே வச்சுன்னு இருக்காங்க சார்ஜ் போடாத முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டே ஆகணும் டெய்லி வந்து ஒரு பேட்ரி வண்டி வச்சுன்னு இருக்கிறீங்கன்னா சார்ஜ் போட்டே ஆகணும் அதுதான் இம்பார்ட்டன் அப்படி சார்ஜ் போடாத வச்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ஆவாது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆவாதனால என்ன எலக்ட்ரிக்கல் அந்த இது வந்து சர்க்குலேஷன் ஆகினு இருக்குது எந்த உடம்பையும் கூட பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஒர்க் பண்ணியே இருக்குது வேலை செஞ்சுனேன்னு தனி அந்த பார்ட்ஸ் வந்து எல்லாமே வேலை செஞ்சே இருக்குது மாதிரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுன்னு இருக்கணும் இயங்கினே இருக்கணும் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிங்கன்னா அந்த பேட்ரி வந்து கண்டிப்பாக அடி நூறு சதவீதம் அடி வாங்கிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா ஈக்குலேஷன் இருக்குங்கள அந்த இது இருக்கிற பேட்டரி வாங்கி போட்டோங்களா அது ஈக்குலேஷன் ஆயினே இருக்கும் சராசரி அப்போ வந்து ஒர்க் ஆகி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நார்மலாக இப்போ வரது ஈக்குலேஷன் ஆகாத நார்மலாக வர மாதிரி தான் பேட்டரி இருக்குது பிஎம்எஸ் வந்து அதிக வேலை வரும் ஈக்குலேஷன் பண்ணுறது அதிக வேலை வரும் அதனால் வந்து ஈக்குலேஷன் இருக்கிற சார்ஜர் இப்போ இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகம் நார்மல் போகிறமே நார்மல் பிஎம்எஸ் தான் வருது ஈக்குலேஷன்னா ஒரு செல்லுந்து இன்னொரு செல்லு ஜி இதுலேயும் இப்போ த்ரீ பாயிண்ட் டூ அதுவும் த்ரீ பாயிண்ட் டூ எல்லாருமே ஒரே சீரீஸ்ல எல்லாமே த்ரீ பாயிண்ட் டூக்கிறது தான் யூக்குலேஷன் பண்ணுற மிஷின் இருந்தோம் அவங்க ஓகேங்களா அது மாதிரி வந்து இன்னும் ஃபியூச்சர்ல அதிகம் வந்துடும் அப்போ சரியாக போயிடும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் டெய்லி சார்ஜ் போட்டே ஆகணும் அதே மாதிரி புதுசு பேட்டரி வாங்குறீங்கன்னா அது அப்படியே வச்சுனே இருக்காதீங்க ரெண்டு மூணு மாதம் வச்சினே இருக்கிறது ஓகேங்களா ரெண்டு மூணு மாதம் வச்சினே இருந்திங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளாகவே இது ஆகிரும் ஒர்க் ஆகாதுக்கும் போது என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெமிக்கல் என்ன பண்ணுது உள்ளே வேலை செய்யாது இருக்கிறதுனால அதில் கருப்பு கருப்பு பாம் ஆகி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டும் ஆயிடுது ஃபுல்லாக பேட்ரி போட்டு ஒர்க் ஆகி நினைக்கிறது என்ன பண்ணால் அது பட்டு போய் நேருக்கு வந்துனே இருக்கும் அதனால் ஒரு பத்து நாளில் ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஸ்டாக் வச்சிக்கினாவே ஒரு செல்லில் ப்ராப்ளம் வருது எல்லா செல்லையும் பாதிக்குது ஒரு சீரியசில் எதுனா ப்ராப்ளம் ஆகிருச்சுன்னு வச்சுங்க அது இருக்கிறீங்க அது வந்து ஒரு நாள் ஒரு ஓல்ட்டு கம்மியாக வச்சுன்னா அதுக்கு மேலே கீழே இருக்கிறத போகிறமே ஓல்ட் ப்ராப்ளம் ஆகி போயினே இருக்குது ஒரு பேட்டரி வந்து சர்வீஸ் பண்ணி அப்படியே வண்டியில் போட்டு ஓட்டினே இருங்க அப்படி மீன்னா பத்து நாள் இருபது நாள் வச்சுன்னு வச்சு வைக்க வைக்காதுங்க டெய்லியும் சார்ஜ் போட்டே ஆகணும் நூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு வந்து எலக்ட்ரிக் பைக் வச்சுன்னு இருக்கிறவங்க டெய்லியும் சார்ஜ் போட்டே ஆகணும் யாருக்கு வச்சும் கேட்காதீங்க கம்பெனிக்காக இருக்கும் அதுவும் தெரியாது கண்டிப்பாக நூறு சதவீதம் எலக்ட்ரிக் பைக் வச்சு நிற்கிறவங்க ஏன்னா சைக்கிள் போயிடும் சைக்கிள்னா வந்து அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாட்டினா ரெண்டாயிரம் சைக்கிள் சொல்கிறங்களே இல்லை சார்ஜ் போட்டு திருப்பி ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணி போடுறது அப்படி இருக்கக்கூடாது டெய்லியும் சார்ஜ் போடுங்க சர்க்கிள் போனாலே பரவாயில்ல டிஸ்சார்ஜ் அப்போது வந்து தான் நல்லா இருக்குது லைஃப் நல்லா இருக்குன்னா டெய்லி சார்ஜ் போட்டே ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி பாருங்கள் இப்போ இருக்குதே இல்லை கீழே இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன பேட்ரி மூணு வருஷம் யூஸ் பண்ணாத பேட்ரி ஆனால் வந்து யூஸ் பண்ணாதனா யூஸ் பண்ணது டேமேஜ் ஆன பேட்ரி உப்பின்னு இருக்கும் ஆனால் அதை வந்து ரெடி பண்ணி பிஎம்எஸ் போட்டு டெய்லியும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறோம் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நாலு நாள் வந்து கொஞ்சம் சும்மா லைட்டாக தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டெய்லியும் ஃபுல்லாக சார்ஜ் போடுறனோ அப்போ வந்து இப்போ வந்து பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரல ஃபுல் சார்ஜ் ஆகுது லித்தியம் பெரோபஸ் எழுபத்தஞ்சு வாட்ஸ் அது எழுபத்தஞ்சு அதுல அதில் மட்டும்தான் வந்து சோலாரில் டிவி ஃபேன் எல்லாமே ஓடுது ஒரு பிரச்சனை வரல அதனால் வந்து செல்லை பொறுத்தளவுக்கு டெய்லி சார்ஜ் போட்டே ஆகணும் நீ எந்த வண்டியாக வச்சுன்னு இருங்க யார் கார் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எலக்ட்ரிக் கார் வச்சுருந்தாலும் சரி எலக்ட்ரிக் பைக் வச்சாலும் நூறு சதவீதம் பார்த்துக்காங்க பேட்ரியே டெய்லியும் சார்ஜ் போடணும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு போட்டு சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சுருங்க ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி சார்ஜ் போட்டு ஆகணும் இது மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோங்க நான் ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படி ஒரு பேட் போயிடுச்சு நான் அப்படியே வச்சுருந்துங்கிறேன் அப்படி அப்படியே வச்சுருந்தேன்னா ஒர்க்கே பண்ணலை அது என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுன்னா போ போஞ்ச மாதிரி அந்த கருப்பை இது பிடிக்கும் ரெஸ்ட் பிடிச்சி அப்படியே ஒரு ஒரு செல்லு போய் அப்படியே கீழே வருது எல்லாமே போயிடுச்சு லோ வோல்டேஜ் போயிடுச்சு அதனால பேட்டரி வந்து எப்பயுமே ஸ்டாக்ல வைக்கும் அதே மாதிரி இன்னொரு என்னென்னா ஒரு ஆள் வந்து வண்டி வாங்கி வந்து அப்படியே ஒரு ப ஒரு மாதம் ரெண்டு மாதமாக நல்லா ஓடிச்சோம் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஒன்றுச்சான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிற அப்படி யாரோ ஒர்க் பண்ணாதே அப்படியே வச்சுருக்கிறா அப்படி ஆனால் வந்து அதுக்கு மேலே ஒரு இருபது முப்பது நாள் போன முன்னாடி முப்பது கிலோமீட்டர் தான் வருது ஏன்னா அந்த செல்லு அடி வாங்கிடும் ஒரு செல்லு ட்ரை ஆச்சுன்னா ஒரு சின்ன செல்லு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லைன்னா எல்லா செல்லுலையும் இறங்கும் த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு எத்தனை செல்லு இருக்குது ஒரு அறுபது செல்லு போடுங்கன்னா ஒரு செல்லு சும்மா கொஞ்சம் ஆச்சுன்னா அந்த செல் அப்படி ஈக்குலேஷன் பண்ணி 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 எல்லா செல்லும் அடி வாங்க வச்சிடும் அதனால் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டுனே இருக்கும் அந்த தூண்டினே இருக்கணும் அந்த வந்து ஒர்க் பண்ண வச்சுனே இருக்கணும் எந்த பார்ட்ஸாக இருந்தாலும் வேலை செஞ்சுனே இருந்தால் சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த வேலை அது கரெக்டாக செஞ்சுன்னே இருக்கும் விட்டுட்டுங்கன்னா தூங்குற மாதிரி தான் கணக்கு அது டை ஆயிரும் அதனால செல்லை பொறுத்தளவு பேட்டரி பொறுத்தளவு வண்டி வந்து என்ன மென்சில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் பேட்டரி போட்டு விடுத்திங்க டெய்லி சார்ஜ் போட்டி ஆகணும் சார்ஜ் பண்ணால் உங்கள் பேட்ரி வேஸ்ட் ஆகிரும் அது எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கில் ஃபுல்லு ஒன்று நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ஜ் போடுங்க பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த காரணம் தான் நூறு சதவீதம் டெய்லியும் சார்ஜ் போட்டே ஆகணும் யார் சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க டெய்லியும் வந்து கண்டிப்பாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்காங்க உங்கள் பேட்டரி வந்து சேஃபாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி வந்து உள்ளே படாத பார்த்துக்கணும் தண்ணி பட்டால் லித்தியம் பர்பஸ்பில் தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகிறது இல்லை இந்த மாதிரி வரல நானே நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் சூப்பராக ஒர்க் ஆகுது அதனால் வந்து லித்தின் பர்பஸ் பட்டில் தண்ணி போனாலே ஒன்றும் பிரச்சனை தண்ணி ஊற்றக்கூடாது எந்த வண்டியுமே வந்து தண்ணியில் ப்ரெஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க லைட்டாக வந்து தொடச்சு எடுத்துக்கிறதுங்க ஓகேங்களா லைட்டை தொடைச்சி இது பண்ணிங்கன்னா போதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வந்து புதுசாக வந்து வண்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா எவியாக பெரிய பெரிய வண்டி ரெடி பண்ணீங்களே லோட் அதிகமாக இருக்கிற வண்டி பெரிய பெரிய ரெடி பண்ணும்போது ஒரு நாற்பத்தெட்டு ஓல்ட்டு போட்டு ஒரு முப்பது எய்ச்சி எயிட் முப்பது எய்ச்செலாம் போடாது ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அடி வாங்குது புதுசாக ரெடி பண்ணுறவங்க என்ன பண்ணால் அதில் சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்காது ஓகேங்களா வெயிட் அதிகமாக இருக்கும் பிடிச்சி அதிகமாக முறிக்க இழுக்கும்போது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேருந்தால் எல்லா இதுவும் போகும் ஓல்ட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் சீரிஸ் அடி வாங்குது புதுசாக ரெடி பண்ணுறவங்களா ஒரு கொஞ்சம் ஐயா போட்டுக்காங்க பேட்ரி முப்பத்தாறு ஏச்சு நாற்பது ஏச்சு வாங்கினா வந்து தான் போடும் தான் அதில் வந்து ஒரு தேவையான வந்து வாட்ஸ் வந்து அது கிடைக்கும் வாட்ஸ் வந்து தேவையான வாட்ஸ் நீங்கள் சின்னதாக பேட்டரி எனக்கு இருபத்தி நாலு ஏஹ் போதிங்க நான் புதுசாக பேட்ரி பண்ணிங்கன்னா ஆடனிக்கு சரியாக போயிடும் ஏன்னா வந்து அது லோவாக லோ வெயிட்டில் பண்ணி நின்ப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் புதுசாக ரெடி பண்ணுறவங்க மட்டும் பேட்டரி வாங்கும் போது அறுபது ஓல்ட்டுக்கு மேலே எழுவத்திரெண்டு வோல்ட் போடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி பேட்ரி போட்டு ரெடி பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு வோல்ட் போதைக்கு எனக்கு கம்மியாக தான் போட்டு ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆகிடுது நிறைய பார்த்து ஃபஸ்ட் சீரிஸில் ஃபஸ்ட்டே வந்து போயிடும் அதிகமாக வந்து நம்ம செல் இது பண்ணும்போது வெயிட் அதிகமாக நான் இப்போ வந்து நார்மல் வண்டியில் வந்து மூணு பேர் நாலு பேர் உக்கார வச்சுன்னு போனேன்னு வச்சுக்கோங்க ஓவாரும் இருக்கும் ஆனால் வந்து வாட்ஸ் வந்து இருபத்தி நாலு ஏஹாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வந்து கொடுக்க முடியாது அந்த வாட்ஸுக்கு தேவையான இது கொடுக்க முடியாது அப்போ வந்து குஞ்சு இழுக்கும்போது பஸ் இருந்துச்சு அடி வாங்கிடுது நிறையா ப்ராப்ளம் வருது அந்த பேட்டரியில் புதுசாக பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ரெடி வாங்குது மீது இப்போ வேற நார்மல் வண்டியில் அடி வாங்குறது அதனால் வந்து ரெடி பண்ணுறவங்க கொஞ்சம் ஏஹெச் அதிகமாக போட்டு ரெடி பண்ணுங்க வண்டியை இது வண்டி வந்து அப்பப்போ சர்வீஸ் கொடுத்துருங்க வண்டிக்கு போய் பார்த்தீங்கன்னா வண்டி எதனால் ப்ராப்ளம்ங்கதா ஒயர் எதனா ப்ரா ஷார்ட் ஆயிருக்குதா அப்படின்னு போய்ட்டு எலக்ட்ரிக் பைக் வண்டிக்கிறாங்களா அவங்ககிட்ட சர்வீஸ் விட்றவங்ககிட்ட விட்ருங்க இது யாரும் சொல்ல மாட்டாங்க டெய்லியும் சார்ஜ் போடணும் கண்டிப்பாக நான் டெய்லியும் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நிறையா இது வண்டி பார்த்து நிறைய ப்ராப்ளம் ஆகி அதெல்லாம் கண்டுபிடிச்சது தான் இது டெய்லியும் சார்ஜ் போட்டால் மட்டும்தான் பேட்ரி தாங்குது ஒரு பத்து நாள் விட்டுட்டுனீங்களா கூட உன் பேட்ரி வந்து வேஸ்ட் ஆகிரும் டெய்லியும் சார்ஜ் போட்டுனே கேட்டால் இல்லை ஒரு புல் பண்ணிடுங்க போயிட்டு வந்தீங்களா போய்ட்டு வந்து ஒரு நாளைக்கு போயிட்டு அங்கங்கே சுற்றிட்டு வரீங்கன்னா டெய்லி ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருங்க நான் எடுத்த நாள் எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாத வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டியே வைக்காதீங்க எந்த வண்டியும் எலக்ட்ரிக் வண்டியும் யூஸ் பண்ணால் அது வைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சது ஓகேங்களா அடுத்த வரை செஞ்சுக்கிறேன் நான் உங்கள் ஜெய் மாதேஷ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் பாய்